இப்போ இந்த கொடிக்கால் பாளையம் ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு சில விவரங்கள்லாம் நம்ம சொன்னோம். அந்த பள்ளிவாசல் அந்த பிரச்சனைக்கு வந்து நமக்கு எந்த அவங்களோட தொடர்பு இல்லை. இந்த தேதி வரைக்கும் கூட அவங்களோட நமக்கு தொடர்புகள்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் டிஎன்டிஜியுடைய ஒரு அயோக்கியத்தனம், திமுரு, குரானேசுக்கு மாற்றமான போக்கு, களவாணித்தனம், பொருளாதார மோசடி இதிலெல்லாம் வெறுத்து போய் தான் அவங்க வந்து வெளியேறினார்களே தவிர நம்முடைய அமைப்பில் சேர்வதற்காக வேண்டி வெளியேறவில்லை. அதற்கு நம்முடைய எதுவும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக ஆதாரங்களோடு சொல்லிட்டோம் அந்த அவதூறுக்கு. அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் சில பேர் விலகியதாக பேர் அட்ரஸ் நம்பர்லாம் போட்டு அவங்க போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா அது காரணங்களை வந்து லிஸ்ட்டே போட்டு என்னென்ன காரணத்தினால் மார்க்கத்தில் என்னென்ன நீங்கள் தப்பான ஃபத்வா கொடுத்தீங்க என்று ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார்கள். பொருளாதார மோசடி சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அடுத்தவன் சொத்தை கைப்பற்றுவதற்கு என்னென்ன அராஜகம் செய்தார்கள் என்பதையும் அவர்கள் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். இந்த பட்டியலை போட்டு இதனால் வளர்கிறோம் என்று சொல்லி அதை கீழே தெளிவாக குறிப்பிடுறாங்க. நாங்கள் வந்து எந்த ஒரு ஒய்எம் பேரை குறிப்பிட்ட சொல்கிறாங்க, டிஎன்டிஜே, ஒய்எம்ஜே, என்டிஎஃப், ஜாக்கி, இது எந்த இயக்கத்திலும் இருக்கணுமென்றங்கள் அவசியம் இல்லை. நாங்கள் கொள்கைவாதிகளாக குரான் ஹதீஸில் எங்களுக்கு இருக்க முடியும் என்ற குறிப்போடு தான் அதை போட்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு தான் அந்த பிஜே போஃபியாக நோய் இருக்கிறதுனால உடனே அதில் என்ன செய்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டுகளை நான் தான் சொல்லியிருக்கிறேங்கிறது உண்மை. சொல்லியிருந்தால் ஏன் தலையில் போட்டு அவங்க போக மாட்டாங்க, அவங்க தான் நிரூபிப்பாங்க. குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் என்று சொன்னால் உங்கள் இதையும் கேட்பாங்க, எங்கள் இதையும் கேட்பாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நான் சொன்னதின் அடிப்படையில் அவர் தெரிஞ்சிருப்பார்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் அவர்களை கூப்பிட்டு சொன்ன வகையில் அவங்க அறிஞ்சதில்லை. நான் பொது வெளியில் எல்லா மக்களும் கேட்குற மாதிரி இதோ போல் பேசுகிற பொழுது அதை அவங்க கிரகிக்கிறார்கள். அந்த கிரகித்து பார்க்குறாங்க, நம்ம கேட்குறோம், அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை. அவங்களும் உள்ளே நுழைஞ்சி பல வருஷங்களாக 2-3 ஆண்டுகளாக இது குறித்த பல சந்தேகங்களை எழுப்புகிறார்கள், அதற்கு அவங்கள்ட்ட ஆன்சர் இல்லை. இதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா வெறுத்து போய் இது ஒன்றுமே வேணாம் என்று அவர்கள் போனார்கள். அதில் உள்ள பல குற்றச்சாட்டுகள், பல விஷயங்கள் எல்லாம் நானும் என்டிஎஃப் சார்பாகவும் நம்ம பிரச்சாரங்களில் சொன்ன விஷயங்களாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதை போய் அவங்கள கூப்பிட்டு சொன்னது கிடையாது. அவங்களாகவே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறார்கள். எல்லா விஷயங்களையும் பார்த்து விட்டு இவங்களுடைய பதில், நம்ம பதில், ஒருத்தருக்கு சொன்ன மறுப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய பட்டியலை போட்டு நாங்கள் எல்லோரும் கூண்டோடு நாங்கள் விலகுகிறோம் என்று இவங்க போட்டிருந்தாங்க. போட்டால் அவங்க என்ன குற்றச்சாட்டு சுமத்துனாங்களோ, நீ என்ன செய்யணும், அதுக்கு ஆன்சர் பண்ணி அந்த மக்களையும் வென்றெடுக்கணும்ல. நீங்கள் சரியான ஒரு ஜமாத்தாக இருந்தால் ஒருத்தங்க கூட நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கணும். தப்பாக விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட பாயிண்ட் இருந்தால் விளக்கணும். அவன் சரியாக வழங்கியிருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பதில் இல்லாமல் என்ன செய்கிறது, உடனே அதுக்கு பிஜே இழுத்து, அதுக்கு பிஜே தான், இவன் தான் காரணம், இவன் சொல்லை கேட்டு கொண்டு சொல்கிறார்கள், இவன் சொல்லை கேட்டு கொண்டு சொல்கிறோன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நாங்களில் பதில் சொல்கிறோம், நிரூபிக்கிறோங்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு சவாலை எதிர்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்க நிரூபிப்பார்கள். அதை விட்டு எங்கே எது நடந்தாலும் சரி, இப்போ என்ன அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் என்ன ஆகணுன்னு இவர்கள் செய்கிற வேலையினால் ஒரு இயக்கம் வேணான்னு சொன்னவங்க என்ன செய்வாங்க, நீங்களும் முத்திர குத்துறவுன்னு அவங்க இங்கே அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி தான் நடக்கும் எல்லா பகுதிகளையும் நீங்கள் செய்கிற வேலை. அப்போ அவர்களுக்கு நமக்கு வந்து இயக்க ரீதியாக எந்த விதமான ஒரு அமைப்பு ரீதியாக தொடர்பு கிடையாது. அந்த பள்ளிவாசல் நம்ம போனது கிடையாது, அவங்களோட சந்தித்தது கிடையாது. என்னை வந்து அந்த அதை சேர்ந்த பல பேர் கடையில் வந்து வியாபார நிமித்தமாக சந்திப்பார்கள். அந்த தொடர்புகள்லாம் நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த மாதிரி தொடர்பு இருக்கிறத வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, இந்த இந்த முத்திரைலாம் குத்தக்கூடாது. அதை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் ஒரு பயங்கரமான சவால். என்ன சவால், ஒரு அறிவுக்கும் தனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு முட்டாளை கொண்டு போய் பொறிச்சலான்னு வச்சுருக்குறாங்க. அந்த முட்டால் ஒரு சவால் விட்டாராம். என்ன சவால், நீ மிமிக்கிறி என்று நிரூபித்து விடு. சவால் நிரூபித்து விட்டால் நாங்கள் விறங்கிடுறோம் அப்படின்னு ஒரு சவால் விட்டாராம். அதை யாவப்படுத்தி இதில் வந்து பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு என்னை சொல்ல தேவையே இல்லை. அவங்க என்டிஎஃப்பும் இல்லை, எங்கள்கிட்ட சேரப்போகிறோன்னு சொல்லவும் இல்லை. அவங்க நேரடியாக உங்களோட இருந்து விட்டு உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், உங்களோட பயணித்து விட்டு உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன பதில், அன்னைக்கு சவால் விட்டோம், நீ அவனை அழைத்து வா பிஜேயை மிமிக்கிற நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லி 2 வருஷமாக சவால் விட்டாங்களா, அதை ஏற்றுக்கிறலையா இப்படிங்கிறதையும் அதில் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட இந்த அறிஞர் குழுங்கிறது வந்து அடிமட்ட முட்டாள்கள் குழுவா, அட இந்த மாதிரி ஒரு சவால் மார்க்கத்தில் இருக்குதா, ஒருத்தன் குற்றம் சுமத்துகிறான் ஒருத்தன் குற்றம் சுமத்தப்பட்டான் என்று சொன்னால் யார் அதை நிரூபிக்கணும், வந்து குற்றம் சுமத்துறவன் தான் நிரூபிக்கணும்.
குற்றம் சுமத்தப்பட்டவன் வந்து நிரூபிக்கணும்னு கேட்குற ஒரு சவால் உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலையும் கிடையாது, குரானிஸ்லையும் கிடையாது என்பதை அவங்க என்றைக்கு அந்த முட்டாள் சவால் விட்டானோ அந்த முட்டாளுடைய சவாலுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அடுத்த ரெண்டு நாள்லேயே லைவில் சொல்லியிருக்கிறேன். இந்த லைவ் முடிந்த பிறகு அதை எடுத்து திருப்பி ஒருக்கா போட்டு விட்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த லைவ் முடிந்த பிறகு என்ன பதில் சொல்லியிருக்கணும் நீங்களே பாருங்கள். இதை ஒரு சவால்னு விடுறாங்க, இதை பரப்புகிறாங்க பாருங்களேன். இது ஒரு சவாலா? இஸ்லாத்தில் இது இருக்குதா? குற்றம் சுமத்தினவன் வந்து நிரூபிக்கணுமா? குற்றம் சுமத்தப்பட்டவன் வந்து நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணுமா? உலகத்தில் எந்த நாட்டிலாவது இப்படி சட்டம் இருக்குதா என்ற நீதிமன்றத்திலையாவது அப்படி சொல்வார்களா? எந்த ஒரு பஞ்சாயத்துகள்லையாவது இந்த மாதிரி யாராவது சொல்வார்களா? திருடி விட்டால் நான் ஒருத்த மேலே குற்றம் சுமத்தி விட்டு நீ திருடவில்லை என்றால் நீ நிரூபித்து காட்டு அப்படியா சொல்வது? திருடினதான் நான் சொன்னால் நான் தான் ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கணும். அப்போ சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்க நானில் கூப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீனில் ஓடிக்கிட்டு இருக்கிற. அப்போ இது ஒரு சவால் விட்டாகலாம், ஏற்றுக்கிறலையாம். ரெண்டாவது நாளே நெத்தியடியாக பதில் கொடுத்து அதுக்கு ஒப்பந்தம் போட வாண்டு நாம் தலைமையில் நாங்கள் உட்கார்ந்துருந்து ஒரு பயிலும் வரல. அந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு முட்டாளான அறிவுகட்ட மடத்தனமான ஒரு சவாலை விட்டுட்டு அதை எடுத்து பெருமையாக போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சவால் விட்டோம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு மடத்தனமாக செஞ்சிட்டான்னா அதை மறைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு மடத்தனமாக இருக்கிறதே தெரியல, தான் மடையன் என்பதே தெரியாமல் இருக்கிற மடையர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த சவால் விட்டுருக்குறாங்கல்ல பாண்டிச்சேரிக்கு தேவையில்லாமல், அந்த சவாலுக்கு நான் என்னென்ன பதில் கொடுத்துருக்குறேன் என்பதை என்னைக்கு காரைக்கால் கூட்டத்தில் சவால் விடுறாங்க, அதுக்கு ரெண்டாவது நாள் நான் நினைஞ்சிருக்கேன் அதுக்கு பதில் கொடுத்து. இவ்வளோ பெரிய முட்டாள்களாவா நீங்கள் இருக்கிறீங்க, குரானை பற்றி படிச்சிருக்கீங்களா, ஹதீஸ் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்து நிலைப்பாடு இருக்குதா என்றெல்லாம் கேட்டு அதை வந்து விரிவாக விளக்கியிருக்கிறேன். அது நாட்கள் கடந்து விட்டதுனால இவங்க ஆட்டு மந்தைகள் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதை சொல்லலை, அவங்க அந்த ஒரு சைடை மட்டும் கேட்பாங்க. இது மற்றவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குமுன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அந்த கேள்வியோ சரியான கேள்வியாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறோமா என்பதை அன்று சொன்ன பதிலை இப்போ நான் சொன்னால் அதுக்கு ஒரு மணி நேரம் போயிடும். இது முடிந்த பிறகு உங்களுக்கு என்ன செய்கிறோம், அதை மறுபடியும் புதுசாக அதை அப்லோட் பண்ணி விட்றோம் இதே ஃபேஸ்புக்கில். நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் என்ன செய்யுங்க, அதை ஏற்றி விட்றோம் சரளா பாருங்கள். இப்போ மார்க்கத்துக்கு வருவோம், குரல் டெஸ்ட் ஓகே, குரல் டெஸ்ட் பண்ணிடுவோம். மிமிக்கிறியே இல்லை, மிமிக்கிறது நிரூபிக்கணும் அவ்வளோதானே, நிரூபிச்சிடணும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், மார்க்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒருவன் குற்றம் சுமத்தினால் அவன் நிரூபிக்கணுமா, குற்றம் சுமத்தப்பட்டவன் நிரூபிக்கணுமா, அல்ல மிமிக்கிறியின் மூலம் நான் நிரூபிக்கணுமா, நான் தான் குற்றவாளி நீ நிரூபிக்கணுமா என்ற தலைப்பில் நீ விவாதிக்கலாம். வேற ஒன்றும் பண்ணலாம், விவாதம் செய்து நீங்க தான் நிரூபிக்கணும் மார்க்கப்படி என்று சொல்லிவிட்டால் நானே நிரூபிக்கிறேன். அதை என்ன போடுவோம், முதல் மார்க் அடிப்படையில் என்ன செய்யணும், மார்க் அடிப்படையில் யார் நிரூபிக்கணும் அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உதாரணமா எடுத்துக்கிட்டோம் சொன்னா, புகாரியில 2668வது ஹதீஸ், அதுல என்ன வருது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாபில் யமீன் அலல் முத்தா அலைஹி, ஒருவன் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒருவன் மீது குற்றம் என்னவா இருக்கலாம், சிவிலா இருக்கலாம், கிரிமினலா இருக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. குற்றம் சுமத்தும் பொழுது அவன் என்ன செய்யறான்னு கேட்டா மறுக்கிறான், இல்லைங்கிறான். குற்றம் சுமத்துறவன் ஆதாரத்தை காட்டல, ஆனா குற்றத்தை சுமத்துறான், இவன் இல்லைன்னு மறுக்கிறான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு கேட்டா, கலாபில் யமீன், அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வதா இருந்தால் நீ அல்லாஹ் மேல சத்தியமா நான் இல்லைன்னு சொல்லு என்று சத்தியம் செய்ய சொல்ல வேண்டும், அதான் தீர்ப்பு. அப்ப என்ன தீர்ப்பு, நீ வந்து காலிஸ்ட்டு உங்கள்ட்ட இல்லை, வீடியே இல்லை, சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு புகார வைக்கிற பைக்கு என்கிட்ட வந்து கேட்கிறனா இல்லைங்கிற, இல்லைன்னு பலதரை சொல்லிட்டேன்ல, சத்தியமா நீ சொன்னு நீ என்ன பலதரை ஒத்துக்கிட்டீங்கள, அப்ப நான் இல்லைன்னு மறுத்த பிறகு மார்க் அடிப்படையில் எவன் அறிந்து பேச ரோல் இருக்கா, இதுதான் சரி, நான் சொல்வதுதான் மார்க் அடிப்படையில் முடிவு எடுக்கணும். குற்றவாளிக்கு மார்க்கத்தின் கடமை என்னவென்று சொன்னால், யார் மீதா நீ குற்றம் சுமத்தி அவன் மறுத்துவிட்டால் நான் இல்லை மறுத்துட்டான், முடிச்ச சத்தியம் அனுப்பிட்டு சொல்றான்.
சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றம் சுமத்தப்பட்டா, ஆதாரத்தின் அடிப்படையில் சுமத்தப்பட்டா சத்தியம் கிடையாது. ஆதாரம் முடிவு செஞ்சிடும். ஆதாரம் இல்லாம டவுட்டான விஷயங்களை சொன்னார்களே ஆனால் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னது இது புகாரியில 2668வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் பாருங்க, ஏன்னா மார்க்கப்படி நீ சொல்லு, இது ஒரு விவாதத்தை கேட்டு போட போறேன், இதுக்கு ஒரு இதுக்கு மட்டும் நீ விவாதம் வந்தாவணும், இதுக்கு நான் நிரூபிக்கணுமா நீ நிரூபிக்கணுமா, அதுக்கு விவாதம் செய்து நான் நிரூபிக்கணும் நீ சொல்லி விட்டாயா நிரூபித்து விட்டாயானா நானே எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன், நீ என்ன நிரூபிக்கணும் வந்து விட்டாயானா நீ நிரூபிக்கணும். குரானுக்கு கட்டுப்படுற அந்த தலைப்பு மட்டும் வா என்னது அதுல வருகிறது 2669 ஹதீஸில் இருக்கிறது. என்ன வருதுன்னு கேட்டா, எனக்கும் ஒரு மனிதருக்கும் இடையே ஒரு விவகாரம் இருந்தது. யாரே அப்து அப்து ரஹ்மான் சொல்றாரு, ஒரு விஷயம் ஒரு பொருள் ஒரு போன விஷயத்துல ஒரு தோட்டத்து விஷயத்துல ஒரு பெருசமல விஷயத்துல ஏதோ இல்ல ஒரு விஷயத்துல எனக்கும் ஒரு மனிதருக்கு மத்தியில ஒரு வழக்கு இருந்தது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த வழக்கு கொண்டு போனோம், எனக்கும் ஒரு மனுஷனுக்கு கேஸ் கொண்டு போயிட்டோம். அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஷாஹிதாக்க அவ் யமீனுஹு, நீ குற்றம் சுமத்துறையில நீ வந்து ரெண்டு சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டு, நீ சாட்சி நிப்பாட்டலன்னா யமீனுஹு அவன் சத்தியம் பண்ணுவான் முடிச்சுக்காத. எப்படி சொல்றாங்க வந்து எனக்குள்ளது எனக்குள்ள ரெண்டு பேரும் சொல்றாங்க, இது வகையில் ஒருத்தர் கையில வச்சிருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து என்னோட எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான். அப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, நீ சொந்தம் கொண்டாடுறீங்கள, சொந்தம் கொண்டாடுறாளு உன்னுடையதான் என்பதற்கு இரு சாட்சியை கொண்டு வா, இவருடையதான் எனக்கு தெரியும், இவர் தான் வாங்கினாரு நான் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பாப்பாட்டு இருந்தா கிடைச்சி அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில ஷாஹிதாக்க உன்னுடைய இரண்டு சாட்சி வேணும். யாரே குற்றஞ்சு மூத்தவனுக்கு அவ் எமீனு அல்லது அவனுடைய சத்தியம் ரெண்டுதான் தீர்மானிக்கும். இவன் சாட்சியை கொண்டு வந்துட்டா இவனுக்கு சத்தியம் கிடையாது, அவன் சாட்சி இல்ல சாட்சி எல்லாம் கிடையாது, நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் சந்தேகப்படுகிறேன் எனக்கு உரியது தான் அப்படின்னு சொன்னா கிடையாது. நீ என்ன சொல்ற ஓய்வுதானே அல்லாமல் சத்தியம் அல்லாமல் சத்தியம் ஓ கேஸ் முடிச்சு விடுறோம். அப்ப நீ ஒருத்தர் மீது குற்றம் சுமத்தினாயானால் அவன் சத்தியம் செய்தால் முடிந்து விட்டது. அப்ப இவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய இப்படி சொல்றீங்கிற தீர்ப்பு அவன் பொய் சத்தியம் பண்ணிவிடுவானே, யார இவர் குற்றம் சுமத்துறவர் சொல்றாரு அவன் பொய் சத்தியம் பண்ணி பாலி அவன் எதையும் பொருட்படுத்தாம சத்தியம் செஞ்சிருவானே அப்படின்னோன்ன, சத்தியம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதை அல்லாஹ்விடத்தில் அவன் சந்திப்பான் சட்டம் இதான்ட்டாங்க, பொய் சத்தியமே பண்ணட்டு அது உனக்கணத்துக்கு பொய் அவன் நம்ம உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு ஆயத்தை இன்னல்லதி நேஸ்தரூன பியஹதில்லாஹி வஐமானிஹிம் தமரன் கலீலா, தங்களுடைய ஒப்பந்தங்கள் சத்தியங்களை வந்து அற்பமான விலைக்கு யார் விற்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருவார் அந்த மாதிரி கருத்துப்பட உள்ள ஆயத்தையும் விலைக்கு ஹதீஸ்லையும் ரசூல் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கோபமா தான் சந்திப்பாங்க பொய் சத்தியம் மட்டும் பண்ணிவிடாதேங்கிறாங்க. அது அது ஒரு சட்டம். இப்ப சட்டம் என்ன, இவர் என்னுடையது என்கிறார் சாட்சி இல்ல, அவர் என்னுடையது என்கிறாரு கையில வச்சிருக்கிறார் பொருள் அவர்கள் தான் இருக்குது, அவர்கள் இருக்கு அவருக்கு அவருக்கு மார்க்கு போடுற கட்டளை என்ன, நீ சத்தியம் எவன் வந்து குற்றம் சுமத்துகிறானோ வழக்கு கொண்டு வருகிறானோ அவன் தான் ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் நிலை. இஸ்லாத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளில் எந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகத்திலையும் இதான் நிலை. புகார் நான் புகார் இல்லைன்னு மறுத்த சொல்லுங்க சார் அப்படின்னு போய் கேஸ் கொடுக்க முடியாது. என்னடா புகார் அவங்க கையப்பிடிச்சிருந்தான் பொம்பளை ஒருத்தன் புகார் கொடுக்க போறான், என்னடா அதான் இழுத்தா சார் என்னடா இழுத்தா நான் சொல்லலாம் அப்படி எழுதுவானா, யாரா இழுத்தா எப்ப எழுத்தா யாரா பார்த்தா சாட்சியம் கடன் கேட்க மாட்டான். இது உலக நாடுகள்ல எங்க போனாலும் இதுதான் சட்டம். அப்ப நீங்க மார்க்கத்தின்படி செய்வதாக இருந்தால் எந்த தைரியத்துல தௌஹீதுங்கிற பேரை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைக்கிறீங்க, அப்ப இப்படியான ஒரு நல்ல உலகத்திலையும் நடக்குமா இப்படிதான் தீர்ப்பா, இஸ்லாமிய ஆட்சிக்கு தெரிஞ்சிருவாங்க காலத்துல கையில சுபான நாசமா போயிரு நாட உலகமே. அதுக்கடுத்து இன்னொரு அதிச்ச பாருங்க என்னன்னு கேட்டா, இது புகாரில 4552வது ஹதீஸா இருக்கு. அதுல உள்ள வந்து அதாவது இரு பெண்கள் வந்து ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து ஊசி எடுத்து குத்தி இன்னொரு பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டு போய் சொல்லுது, இந்த பஞ்சாயத்து வந்தவொடனே இவதான் குத்துனா இல்ல நான் குத்துறேன்னு மறுத்துக்கிட்டு போய்கிட்டு விஷயம் இருந்துட்டே இருக்குது. அப்ப இந்த விஷயம் வந்த உடனே அப்ப இபுனா பாஸ்டர் வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, அல் யமீனு அலல் முத்தாலை, நீ அந்த பெண்ணு தான் குத்தியதாக சொல்லுகிறாய், உனக்கு சாட்சி இல்லை, ரெண்டு பேரும் தான் எழுந்திருக்கிறாங்க, ரெண்டு பெண்ணும் ஒரு சபையில் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணு குத்துனாலும் ஒரு பெண்ணு குத்து வாங்கினாலும்
குத்தப்பட்டவ கேஸ் கொண்டு வர்றா, என்னை இந்த பொம்பளை ஊசியனால குத்தி விட்டா அப்படின்னு. இவன் இல்லங்கிற ரெண்டு சமம், நீ குத்துனாத இவன் இல்லங்கிற. அப்ப நீ என்ன செய்யணும், நான் குத்துனத இந்த இருந்தா இருக்கிற ரெண்டு பேர் பார்த்தாங்க, இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு ஐ விட்னஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அப்படி ஐ விட்னஸ் இல்லாம சொன்னால் என்ன செய்யணும், தான் குத்துனா சொல்றாங்கல்ல, சரி நீ புகாட்டணும்னு ஆதாரம் இல்லை, நீ என்ன சொல்ற மறுக்கிறியா, அல்லாமல் சத்தியம் பண்ணி மறுத்துரு, நான் அல்லாமல் சத்தியமா இல்லைன்னு முடிவு செய்யறது. குத்தி இருந்தாலும், குத்தியே இருந்தாலும் அவ என்ன செய்ய, அல்லாமல் சத்தியமா நான் குத்தலன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னோட அந்த பெண் வந்து நான் தான் ஒத்துக்க சேர்ந்த விஷயம். சட்டம் என்ன, சட்டம் என்னன்னு கேட்டா சொல்றவன் ஆதாரத்தை கொண்டு வரணும். அது போக இவரும் பேசுவார், இந்த தொண்டை தொழிலாளி பேசுறாரு, அவர் பேசுவார் குற்றம் சுமத்தணும் நிரூபிக்கணும், நீ நிரூபிட்டான்னு பேசுவார். அந்த மாதிரி விடியப்பெல்லாம் இருக்கு தனியா, அது ஒரு விஷயம். இந்த ஹரிசை சொல்லியே சொல்லுவார், அல் பையனத்து ஒளியமே நல்ல முன்கேன்னு சொல்லுவார். அது அதை விட இன்னொரு கவனிங்க, இது புகாரியில 3444 ஹதீஸ். இதுல என்ன இருக்குன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈசா நபி சம்பந்தமா ஒன்று சொல்றாங்க. ஈசா நபி போய்கிட்டே இருந்தாங்களாம், போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு மனிதர் வந்து ஒரு பொருளை திருடுறாரு. திருடுறாருன்னா ஏதோ ரோட்ல கிடக்குற ஏதோ ஒண்ணு ஜன்னல் வழியா கையை விட்டு திருடுறாரு, அதான் அர்த்தம். அவருடையது இல்லாம ஒரு வீட்டுல கையை விட்டு ஏதோ எடுக்கிற மாதிரி இதை பார்த்துருப்பாரு இருக்கு. அப்ப ஈசபுன் மரியம் ரஜுலன் எஸ்ரி திருடுகிற ஒரு மனிதனை ஈசா அனுப்பி பார்த்தார், போய்கிட்டு இருக்கும்போது பாக்குறாரு. பார்த்த உடனே அவன் கேட்கிறாரு, திருடுனியா பாத்துட்டாரு, திருடுனியான்னு கேட்கிறாரு. அவன் சொல்ற கல்லா, கிடையவே கிடையாது, யாரை தவிர வேற கடவுள் இல்லையோ, அந்த அல்லா மேல சத்தியமா சொல்றாரு, நான் திருடல, அப்ப என்னுடையதை வச்சு எடுத்தேன்னு அர்த்தத்தை சொல்லாமல் இருக்கு, திருடவெல்லாம் கிடையாது, நான் திருடவில்லைங்கிறான். ஈசா அனுப்பி பார்த்தாங்க, கண்ணால பார்த்தாங்க, அவன் வந்து வேற ஒரு பொருளை தான் எடுக்கிறான், அவனுக்கு சொந்தமெல்லாம் இருக்கிறான் அது தெரியுது. இவன் கேட்க நீ திருநியான்னு கேட்டா மட்டும் அது ஒரு விஷயம், திருநியான்னு கேட்டா அவன் அல்லாமல் சத்தியம்னு இல்லைன்னுட்டான். அப்ப ஈசரன் சொல்றாங்க, ஆமனத்து இல்லா கருத்து ஆயி, நீ அப்ப நான் அல்லாவ நம்புறேன், நீ அல்லாமல் சத்தியம் சொல்லிவிட்ட, நீ திருடல, என் கண்ணு தான் போய் சொல்லிச்சு நம்புற, போ என் கண் தான் போய் சொன்னது, கண்ணால பார்த்தாரு, கண் பார்த்தாலும் அல்லாம இழுத்து சத்தியமே, அப்பனே நான் என்ன பேசுறது, ஆமந்து பில்லா நான் அல்லாவை நம்புகிறேன், என் கண்ணை நான் பொய்யாக்கி விடுகிறேன், என் கண்ணு தான் தப்பா கண்ணு பார்த்து, நீ தான் அல்லா அல்ல சத்தியம் இல்லங்கிற முடிஞ்சு எடுக்கலப்பா, எடுத்துருக்கா பார்த்துருக்கிறாரு, சத்தியம் எடுக்கலங்கிறாரு, அதான் முடியாது அல்லாட பாத்துக்குவோம். அப்ப இது இந்த ரசூலுல்லாஹி வந்து புகாரில 3444 இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, யாருக்கும் இது மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது, அதுக்காக சொல்றோம். விசாரணை குற்றம் சுமத்துறதா நான் கேட்கிறேன், இத்தனை வருஷ காலமாக நம்ம வந்து சமுதாய பணியும் செய்யணும்னு இறங்கணும்ல, முதல்ல ஜாக்கில் பயணித்தோம், மார்க் விஷயம் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சமுதாய பணி செய்யணுங்கிறத நம்மளை தள்ளுறது எது, அதை வச்சுதானே டிஎம்கே அஜெண்டாவை எடுத்துக்கொண்டு தௌஹீதிலையும் கொண்டு போனோம், சமூக விஷயத்துக்கு போராடுறது, இந்த சமுதாய பிரச்சனைக்கு போராடணும்னு நம்மளை தள்ளியது எது என்று பாத்தீங்கன்னா, அந்த ஜெயலலிதாவுடைய அந்த ஆட்சியில் அப்போது தடாண்டு ஒரு வழக்கை கொண்டு வந்தாங்க, தடா பயிர் தடா வழக்கு. அந்த தடா வழக்குடைய சட்டம் என்னன்னு கேட்டா, என்னை வந்து இவன் கொண்டு வைக்க போனான்னு கைது பண்ணாங்கன்னு வைக்க, நான் தான் நிரூபிக்கணும் கொண்டு வைக்கலன்னு, யார் நிரூபிக்க தேவையில்லை, அரசாங்கம் நிரூபிக்க வேண்டியதில்லை, ஆப்போசிட் குரான், அதாவது இந்த குற்றவாளிக்கு குற்றம் சுமத்திரமா நிரூபிக்காம தடாங்கிற ஒரு வழக்கை போட்டு உங்களை கைது பண்ணி விட்டால் நீங்க குண்டு வச்சான்னு மட்டும் சொல்லிட்டே இருப்பார் போலீஸ், இதுதான் குண்டு வச்சான், என்னடா நீ மறுத்து நீ ஆதாரத்தை காட்டு, இல்ல நிரூபி ஆதாரம் காட்டுவான். அப்ப தடான்னு ஒரு வழக்க போட்டு குற்றம் சுமத்தப்பட்டவன் நிரூபிக்கணும்னு சொல்றது வந்து தார்மீக நெறிக்கு மாத்தோம் இஸ்லாத்துக்கு மாத்தோம் என்ற காரணத்தினாலதான் நம்ம களத்துல இறங்க தடாவுதான். ஜாக்குல இருக்கும் போதே தடா எதிர்ப்பு பேரணின்னு வேணும், எதுக்கு பண்றோம், ஒரு மனிதன் குற்றம் சுமத்துகிறவன் நிரூபிக்காமல் குற்றம் சுமத்தப்பட்டவன் மீது நிரூபிக்கிற கடமையை சுமத்தினால் இதுக்கு நிகரான கொடுமை இல்லை என்பதற்கு தான் அன்னைக்கு தடாவை எதிர்த்தோம். அப்புறம் பொடாங்கு வந்துச்சு, அதை எதிர்த்தோம். அப்ப இந்த மாதிரியான இப்ப என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்க, எப்படி நீங்க எதிர்ப்பிய குற்றம் அதை நம்மளை தூண்டியதே எது, இது பெரிய அக்கிரமம், யார் வேணாலும் அநியாயம் பண்ணிடுவாங்க, எவனையா குடிக்காத கேச போட்டு விட்டு நீ நிரூபிட்டு அவன் எப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறது, நான் திருடல திருடுனான் என்று சொல்றவன் தான் இத்தனை இந்த போனேன் அந்த வாசல் நின்றான் கையை விட்டான் எடுத்தான் அப்படின்னு சொல்வது அவன் தான் சொல்ல முடியும், திருடல நிரூபிப்பான். அப்ப நிரூபிக்க இயலாமல் உள்ள வைக்கணும் என்பதற்காக கொண்டு வந்த
அடக்குமுறை சட்டம் காட்டுமிராண்டி சட்டம் என்று சொல்லி எதிர்த்து தான் தடா எதிர்ப்பு பேரணி. அதை வீரியமா செய்வதற்கு தான் தமுக. அது அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கொள்கை விட்டு போற போகும்போதுதான் ரெண்டையும் எடுத்துக்கணும்னு தவி ஜமாத்து. அப்ப இந்த பேசிக்கே நம்மளை தள்ளி எதுன்னு கேட்டா இந்த உணர்வு தான். அப்ப இந்த உணர்வுக்கு நீங்க என்ன செய்யல, ஒரு இல்லாம இஸ்லாமிய சட்ட நெறிகளை எல்லாம் கால் அதிகம் நான் நிரூபிக்கணுங்கிறேன். நான் நிரூபிக்கணும் நடவடிக்கை எடுத்த. அது போக இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் நிரூபிச்சு விட்டாரையானார் இந்த அடுத்த பொதுக்குழு அவருடைய பொதுக்குழுவாக இருக்கு. பொதுக்குழு கேட்க நினைச்சிருக்காங்க, நான் காரி துப்புன பதவி அதெல்லாம் அது பதவிக்கு இருக்கிற மாதிரி அடுத்த பொதுக்குழு உங்க பொதுக்குழு எங்களை எரிஞ்சு விடுவாரு. நான் தான் பண்ணிடுவோம் இந்த பொதுக்குழு பேப்ப. அதுக்காக நாங்க இது சொல்ல கிடையாது. எதுக்கு சொல்றோம், நீ செய்யறது சரியா தவறா, நீ வெத்துவாக சலுகை வரப்போறனா, இந்த மாதிரி சிந்திக்காத ஒரு மக்களுக்கு நான் ஒரு தலைமையா கூட நான் இருப்பேன் விரும்புவேனா, அதை ஒரு பக்கமா சொல்றதை கேட்டுக்கொண்டு இஸ்லாமிய நெறிமுறைகளை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு என்னத்துக்கு, யாரு புரிந்து கொண்டு வர்றாங்க அந்த மக்கள் வேணுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற எனக்கு வந்துட்டு உங்க போது குழுவாய் நிரூபிச்சு விட்டீர்களே அப்படிங்கிற, நீ நிரூபிக்க நிரூபிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போ, பஞ்சாயத்தே இருக்காத. இப்ப இந்திய பண்ண உள்ள மக்கள் வந்தாங்களா, எங்க இருந்த வானத்துல இறங்கணுங்களா, அங்க இருந்தவங்க தானே, உன்னோட இருந்தவங்க தானே, இருந்தவங்க தானே விளக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அன்னும் சொல்ல போனா நான் நிரூபித்த காரணத்தினால வந்திருக்கிறார்கள், நீ நிரூபிக்காத காரணத்தினால வந்திருக்கிறார்கள். நிரூபிச்சு நம்ம பார்த்தா நிரூபிக்கத்தானே வேணும், நிரூபிச்சு வாதங்கள் மூலமா ஆதாரங்கள் மூலமா காரணங்களை சொல்லி நான் நிரூபிக்க அதை வந்து ஒவ்வொருத்தரா விளங்கி கொண்டு இவங்க பொய் சொல்றாங்க இவர் உண்மை சொல்றாருன்னு அவ்வளவு வந்திருக்கிறாங்க. நிரூபிச்சுட்டு நிரூபிச்சதுக்கு ஆதாரம் தான் 240 கிளைகள், 70 இடத்துல ஜும்மா, இன்னும் இடம் வசதி காசு இல்லாததுனால எல்லா இடத்துலயும் ஜும்மா ஆரம்பிக்க முடியல. தவிர இல்லைன்னா வந்து அடிக்க எவ்வளவு நாள் என்ன செய்யலாம் செஞ்சு போயிடலாம். அதனால இதை ஒரு யாபத்தில் வச்சுக்கணும். அதனால வந்து இது அந்த நிரூபித்தல் என்பது வந்து பைத்தியகாரத்தனமா சொல்றாங்க. நீ போட்டு நிரூபிச்சுக்கேங்கிறது, நீ போட்டு நிரூபிக்க, நீ செஞ்சதுக்கு நீ நிரூபி, நாய நிரூபி, நீ தானே குற்றம் சுமத்திருக்க, நீ தானே படிய சொல்லிட்டு இருக்க, நீ மார்க்கப்படியும் உலக நியதிப்படியும் எப்படி நிரூபிக்கணும் நிரூபிச்சு காட்டு அப்படின்னு கடமை அவங்க மீது இருக்கும் போது நீ நிரூபிச்சுக்க, நீ நிரூபிச்சுக்கா எப்படி இருப்பி காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்றதுக்கா வேண்டியா, இதை நிரூபிக்கிற முறையான்னு கேட்டு இருக்கா வேண்டியா, அது எனக்கு தேவையும் கிடையாது. முன்னு செய்யறேன், இப்ப தேதி கொடுக்கணும், நீ ஒரு மாசம் கொடுத்துருக்கீங்கள, ஒரு குரூப்புக்கு நாங்க 17 இது சம்பந்தம் 30 மணி நாங்க உட்கார்ந்துருப்போம், நானே இருப்பவா, எது ஒப்பந்தம் யார் நிரூபிக்க வேண்டும், நிமிக்கிறேன் என்று நான் நிரூபிக்க வேண்டுமா அல்லது நீ குற்றம் நீ நிரூபிக்க வேண்டுமா என்பதை குரான திசை அடிப்படையில் விவாதித்து முடிவு செய்வதற்கு ஒப்பந்தம் செய்வோம். ஒப்பந்தத்துக்கு வா, எங்களுடைய அலுவலகத்தை டயத்தை கொடுத்துட்டு மாசக்கணக்கு இருப்பாங்க, நீ இருப்ப நான் இருப்பேன், 1.5 மாசத்துக்கு பதில் சொல்றாங்க, நம்ம இருப்போமா, இப்பவே டேட்டா சொல்லியாச்சு, 19 காலையில 10 மணிக்கு நாங்க எங்களுடைய என்டிஎஃப் அலுவலகத்தில் இருப்போம், நீங்க எத்தனை பேர் வர்றீங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு தான் அதே அளவு நாங்கள் இருப்போம், ஒரு ஆள் ஒரு ஆள், ரெண்டு பேர் ரெண்டு ஆள், 10 பேர் இருப்போம். எதுக்கு இருக்கிறோம், ஒன்லி அக்ரிமெண்ட், என்ன அக்ரிமெண்ட், மார்க்கத்தின் அடிப்படையில் இது வந்து பீஜை மிமிக்கிறது என்று பீஜை நிரூபிக்க வேண்டுமா, குற்றம் சுமத்தியவர் நிரூபிக்க வேண்டுமா அப்படிங்கறத ஆதாரத்தின் அடிப்படையில் விவாதம் செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை நிரூபித்தண்டு வந்து செஞ்சோம்னா அதுக்குரிய சத்தெல்லாம் படுத்துவோம், நான் தான் நிரூபிக்கணும்ன்ற அது என்ன மாதிரி இருந்தால் நிரூபிச்ச ஒத்துக்குவேன், அதெல்லாம் கேட்போம், அதெல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணி இன்ஷால்லா விவாதம் பண்ணி மார்க்கப்படி நான் தான் நிரூபிக்கணும்னா அது நான் தயார், நீ தான் நிரூபிக்கிற நீ தயாரும், நீ நிரூபிச்சு காட்டணும், நிரூபிக்க முடியாத வாதத்தில் தோத்து விட்டாயானால் மார்க்கப்படி நான் நிரூபிக்கிற கடமை இல்லை என்று சொன்னால் நீ தான் பொய் சொல்லியிருக்கிறாய் என்று ஒத்துக்கொண்டு இறங்கி போய்விடு, நான் வரமாட்டேன் இடத்துக்கு, சரியா, அதுல உள்ள நன்மக்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாரும் தொழுதி போனாலும் நாங்க வரப்போறது கிடையாது, எனக்கு தேவையும் இல்ல, நான் வேணா வேணான்னு தள்ளு இழுத்து கொண்டு வச்சுக்கிட்டு இவர் சும்மா சொல்ல சும்மா சொல்ல வராங்க, காலில் உள்ள செஞ்சாங்க மாற்றுன்னு சொன்னாலும் வந்து கடையில உட்காந்துக்கிட்டு நீங்க உங்கள்கிட்ட அப்படிங்க அப்படியா அப்படியாக்க எவ்வளவு ஒப்பாரி அளவு எல்லாம் போட்டு போட்டு ஒரு தனி திட்டு போறது, நானும் வரேன்னு சொன்ன இதுதான் அடிப்படை விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா